ஹாய், நான் சிவகுமார். பிஸ்னஸ் பீங்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா அமேசான் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரீசெல்லிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி அமைக்கிறது, ஃபேஸ்புக்கில் எப்படி செல் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி இவ்வளோ நாள் பார்த்துருப்போம். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பிஸ்னஸோட முழு விவரத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பிஸ்னஸ் பீங்ஸ் எப்படி வந்து உதவியாக இருக்க போகுதுங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிஸ்னஸ் பீங்ஸ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதில் முதல் சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஐடியாஸே கிடைக்காமல் இருக்கிறது. அவங்கக்கிட்ட ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கலாம், ஆனால் பிஸ்னஸ் ஐடியா என்ன பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்காது. அந்த ஐடியா இருந்தால் கூட அந்த சூஸ் பண்ண பிஸ்னஸ் ஐடியா வந்து ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப பெரிய சேலஞ்ச் இருக்குது. ரெண்டாவது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் ஐடியாஸாக இருந்தாலும் எப்படி வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த பிஸ்னஸை யாரை போய் பார்க்குறது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சேலஞ்சஸும் இருக்கும். அதுக்கப்புறம் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிட்டால் கூட அந்த காம்படிஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனும் சேலஞ்சஸாக இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகி, இந்த கன்ஃபியூஷனே வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெரிய பயத்தை உண்டாக்கிடும். இந்த பயம்தான் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாமல் தடுக்கிறது. ஸோ இந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் கிடச்சிட்டாலே வந்து நீங்கள் நல்லபடியாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு யூடியூப் சேனல்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மட்டுமே பத்தாது. இப்போ நாமளுமே வந்து யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம், அமேசான் பற்றி போட்டிருக்கிறோம், ரீசெல்லிங் பற்றி போட்டிருக்கிறோம், மார்க்கெட்டிங் பற்றி போட்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முழு விவரத்தையும் ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸை பற்றின முழு விவரத்தையும் வந்து யூடியூப் சேனல்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும், அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் நாட்கள் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது வெறுமனை யூடியூப் சேனல்ஸ் மூலமா எல்லா பிஸ்னஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது, இந்த பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிஸ்னஸை பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறன்ற போது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்காக தான் நாம் பிஸ்னஸ் பீங்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். இந்த பிஸ்னஸ் பீங்ஸ்க்குன்னு செப்பரேட் பிளாட்ஃபார்ம். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் எவர் பிஸ்னஸ் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நெட்ஃப்ளிக்ஸும் ஹாட்ஸ்டாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பிஸ்னஸ்க்காகன ஒரு பிளாட்ஃபார்ம், ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்க போகுது அப்படின்னா அது வந்து முதல் முதலாக பிஸ்னஸ் பீங்ஸ் .com-ஆக தான் இருக்க போகுது. ஸோ இந்த பிஸ்னஸ் பீங்ஸ் .com மூலமா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், இந்த பிஸ்னஸ் பீங்ஸில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பிஸ்னஸ் பீங்ஸ் மூலயமா உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் கிடைக்கும். அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட கேட்டகரியாகவும் இருக்கலாம். கேட்டகரினா ரீட்டெயிலாக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரான்ச்சைஸ், எந்த விதமான கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸும் இருக்கலாம். அடுத்தது உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு பெட் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஃபுட் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இந்த மாதிரி எந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் அந்த விஷயங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரீம்ஸ் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பட்ஜெட், நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கேட்டகரி, இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும். அதாவது உங்கள் கையில் இருக்கிற பட்ஜெட் அமௌண்ட்டுக்கு எத்தனை பிஸ்னஸ் பண்ணலாம், என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் இருக்குன்றதை பற்றி நீங்கள் தாராளமாக நிறைய தெரிஞ்சிக்க முடியும். இந்த ஒவ்வொரு பிஸ்னஸ் டீம்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். இப்போது நீங்கள் சூஸ் பண்ண பட்ஜெட்டுக்கு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு காமிக்குது அப்படின்னா, அந்த சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு எல்லா விவரமும் இதிலேயே தெரிய வரும். ஸோ இது மட்டும்தான் பண்ண போகிறீங்களா? இல்லை, இது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீம்ஸும் நம்ம பண்ண போகிறோம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸில் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். செஷன்ஸ்னால் இப்போ அமேசானில் வந்து எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது ஆல்ரெடி வந்து நம்ம போயிட்டுருக்குது, வீக்லி ஒரு செஷனாக போயிட்டுருக்குது. இதே மாதிரி மற்ற பிஸ்னஸ்க்கும் செஷன்ஸ் போகும். எப்படி வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து மார்க்கெட்டிங் ஹேண்டில் பண்ணுறது, இது மாதிரி நிறைய செஷன்ஸ்
இந்த மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு Q&A செஷனும் இருக்கும். Q&A சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பற்றின டவுட்ஸ் இருக்குது, இல்லை நிறைய பிஸ்னஸ் பற்றின டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த Q&A செஷனில் கலந்துக்க முடியும். அடுத்தது ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் இன்டர்வியூ மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படி இது எல்லாமே வந்து லைவில் இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே லைவில் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் கிட்ட தாராளமாக டவுட்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸை வந்து லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். ஸோ இப்போது பிஸ்னஸ் ஸ்ட்ரீம்ஸும் பண்ணுறோம், லைவ் ஸ்ட்ரீம்ஸும் பண்ணுறோம். இதனால் எங்களோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகுமா, அதாவது நாங்கள் நிறைய பே பண்ண வேண்டியதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நீங்கள் எப்படி வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி businessbeings.com டோட்டலாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரீம்ஸ், லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இதை எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் ரெண்டே பிளான்ஸ் தான் இருக்க போகுது இப்போதைக்கு. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிளான், இது வந்து 99 rupees பர் மந்த். இந்த ப்ரீமியம் பிளானில் நீங்கள் தாராளமாக எல்லா பிஸ்னஸ் ஸ்ட்ரீம்ஸையும் வந்து பார்த்துக்க முடியும். ப்ரீமியம்னு எந்தெந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரீம்ஸில் டேக் பண்ணியிருக்கதோ அந்த டேக் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்க முடியும். எல்லா பிஸ்னஸையும் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஐபி பிளானில் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் அக்சஸ் பண்ண முடியும், எல்லா பிஸ்னஸ் ஸ்ட்ரீமையும் பார்க்க முடியும், கேஸ் ஸ்டடிஸ் அக்சஸ் பண்ண முடியும், இன்டர்வியூஸ் வந்து நிறைய அக்சஸ் பண்ண முடியும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்கும் போது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 333 rupees பர் மந்த் தான். ஸோ எதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறோம்னா நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து போய் செப்பரேட்டாக பே பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதை விட சிம்பிளாக ஒரு தடவை டோட்டலாகவே businessbeings.com சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பற்றி நீங்கள் தாராளமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது மட்டுமே போதுமா, இவ்வளோதானா, இதை தவிர்த்து நீங்கள் வேறு என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பீங்ஸ் மூலமா மற்ற சர்வீசஸையும் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், உங்களுக்கு என்ன லீகல்ஸ் ஹெல்ப் வேணால் இருக்கலாம், ஜிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ட்ரேட்மார்க் எடுக்கணும்னா அதையும் எடுத்து தருவோம், எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஃபோன் கால் மூலமா பிஸ்னஸ் கன்சல்டேஷன் கொடுக்குறதோ இல்லை உங்கள் பிஸ்னஸோட தேவைக்கு தகுந்த மாதிரி அது ஒரு ஜூம் காலாக கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து லைவ் கன்சல்ட்டிங்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஃபைனலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லா பிஸ்னஸ் டீம்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் இல்லை எனக்கு வந்து டைம் இல்லை, நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் பிஸ்னஸ் செட்டப்பும் வந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம். அது எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதாவது சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஆன்லைன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் செட்டப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து businessbeings.com பற்றி ரெஃபர் பண்ணும்போது அந்த ரெஃபர் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து businessbeings.com இருக்கும். அப்படி ரெஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 days ஃப்ரீயாகவே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டேஸில் கிடைக்கும். இதை வச்சு தாராளமாக நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் டேஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பே பண்ணால் போதும். இப்போது பிஸ்னஸ் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறீங்க, லைவ் ஸ்ட்ரீம் பற்றி சொல்லியிருக்கிறீங்க, சர்வீசஸ் பற்றி சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு businessbeings.com போங்க, உங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். businessbeings.com லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இமெயில் வரும், அதே மாதிரி எங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ஃபோன் காலும் வரும். அந்த ஃபோன் காலில் businessbeings.com லான்ச் பற்றியும் அதுக்கப்புறம் அந்த businessbeings.com-ஐ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற பற்றின தகவல்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்கள் businessbeings.com சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.